இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, சாட்சாத்காரம். சாட்சாத்காரம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி, பரமாத்மா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காட்சி. பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, பக்தியில் இருந்து, பக்தின்றது எப்போ ஆரம்பிக்குதுன்னா துவாபர கலியுகத்தில் தான் பக்தியை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்தியின் காலத்தில் நான் எனது குழந்தைகளுக்கு காட்சிகளை உருவாக்குகிறேன், அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகன்னு சொல்கிறார். ஆனால் பரமாத்மாவே பூமியில் இறங்கி வர்றது இப்போ தான், கலியுகத்தினோட கடைசியில் தான், 1936 தான் லேக்ராஜ்ன்ற ஒரு பெரிய ஒரு உடம்புல வராரு, அவருக்கு பிரம்மான் பேர் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் எடுக்கிறார். இது பேர் தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாட்சாத்காரம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்னா, யார் ஒருத்தர் பக்தியை தீவிரமாக செய்கிறார்களோ அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதுவும் ஒரே ஒருத்தரை பக்தி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருக பக்தர்னு வச்சுக்கோங்க, முருகனையே கும்பிட்டுருக்கவங்களுக்கு முருகனோட காட்சி கிடைக்கும். பிள்ளையாரையே கும்பிட்றவங்களுக்கு பிள்ளையாரோட காட்சி கிடைக்கும். ஜீசஸ் கிரைஸ்டை கும்பிட்றவங்க கிரைஸ்டோட காட்சி கிடைக்கும். அந்த மாதிரி. சரியா? இப்போ ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், பழைய கம்பெனியில். அவர் வந்து ஃபினான்ஸ் மேனேஜராக இருந்தார், குமரேசன்னு பேர். நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ நல்ல தங்கமானவர், நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் எனக்கும். அவர் முருக பக்தர்னா ஆப்வியஸ்லி அறுபடை வீடெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, எல்லா வீடும் போயிருக்கார். அவ்வளோ பயங்கர தீவிரமான பக்தர். ஒரு நாள் அவர் ஒரு கனவு கண்டிருக்கார். அந்த கனவில் ஒரு முருகனுடைய சிலை பார்க்குறாரு, அதை கும்பிட்றாரு, டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்துட்டார். வீடுனா அறுபடை வீடு போயிருக்கார், நிறைய முருகன் கோயில் போயிருக்கார், எல்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் இவர் கும்பிட்ட அந்த மாதிரி ஒரு முருகனை எங்கேயும் பார்க்கல. ஓகே, அவருக்கு ஒரு டவுட்டு. சந்தோஷம் ஒன்று முருகனோட இது கிடச்சிதுன்னு, ஆனால் இப்போ நான் அறுபடியில் இருக்கிற எந்த ஒரு வீட்லேயும் இருக்கிற முருகனோட காட்சி கிடைக்கலையே, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு. ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சு ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு டூர் போகிறாரு, இப்படி மலேசியா போகிறாரு. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த முருகனை பார்க்கும்போது அவர் ஞாபகம் வருது, அந்த கனவில் வந்த முருகனுடைய காட்சி இது தான். கண்ணில் அப்படியே லிட்டர் கணக்காக தண்ணி வருது. இதுதான் பக்தியில் ஏற்படக்கூடிய காட்சி. எனக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நான் சிவபக்தன் தான். எனக்கு ஒரு காட்சி கிடச்சிது, ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன், அதை நட சாத்தியிருக்கு. நான் போய் சொல்கிறேன், என்னப்பா நான் வந்திருக்கேன் சாத்தியிருக்கேன். திடீர்னு நட திறக்குது, முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கு. இந்த பக்கத்தில் சிவன், அதான் சங்கர், கழுத்தில் பாம்போட, கலை தலையில் கங்கையோட, அவர் மடியில் பிள்ளையார் விளையாடிட்டுருக்கார். இப்படி ஒரு காட்சி கிடச்சிது, ரொம்ப பரவச நிலை தான் எனக்கு. ஒன்று நான் கேட்குறேன், என்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு காட்சி தரீங்களே சும்மா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த காட்சி முடிஞ்சிச்சு. இல்லை, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பக்தியில் எந்த பாவனையோடு நம்ம சாமியை கும்பிட்றோமோ அந்த பாவனையில் காட்சி கொடுக்குறாரு. காட்சிக்கு தரதெல்லாம் சிவன் தான். பாருங்களேன், நான் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது சங்கர் சிவன் இல்லைன்னு. கழுத்தில் பாம்பு இருக்கிறவர் சிவன் கிடையாது, சங்கர் தான். ஆனால் நான் பக்தியில் அவர் தான் சிவனுக்கு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் கும்பிட்றாங்க, அவர் தான் சிவன் நினச்சி தான் கும்பிட்றோம். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்களோ அப்படி தான் நான் காட்சி தர முடியும்ன்றார் கடவுள். பாருங்களேன், அவர் ஜோதி சுரூபமாக தான் இருக்கார். இப்போ ஜோதி சுரூபமாக தான் அவர் காட்சி தரணும். அது ஜோதி சுரூபமாக காட்சி தரான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கு என்ன புரியும்? ஒரு பிள்ளையார் பக்தருக்கு ஒரு ஒளிப்புள்ளி கிடைக்குதுன்னா என்ன தெரியும் அவருக்கு? ஒரு விஷ்ணு பக்தனுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் கும்பிட்றவருக்கு ஒளிப்புள்ளி கட்சி என்ன தெரியும்? தெரியாதே. ஸோ இதில் ஒரு பெரிய பியூட்டி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ போடுறோம், ராஜயோகம் சொல்கிறோம், சிவன் தான் கடவுள்னு சொல்கிறோம், அவர் தான் ஜோதிசுரூபமாக இருக்கார், அவரை விட்டால் வேறு யார் கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்க தயாராகவே இல்லை. ஏன்? அவங்கவுங்க அனுபவம் அப்படி இருக்குது. முருக பக்தருக்கு முருக காட்சி கிடைக்குது, பிள்ளையார் பக்தருக்கு பிள்ளையார் காட்சி கிடைக்குது, ஜீசஸ் கிரைஸ்ட் கும்பிட்றவங்க அந்த காட்சி கிடைக்குது, இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்சி கிடைக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காட்சி கிடைக்கிறதுனால, அனுபவங்கள் கிடைக்கிறதுனால நம்ம சொல்கிறது அவங்களுக்கு எடுபடுறதே கிடையாது. உண்மை என்ன? சாட்சாத் சிவன் யார் அவரோட குழந்தைகளோ, அந்த குழந்தைகள் எந்த பாவனையில் கும்பிட்றாங்களோ அந்த சொரூபத்தில் காட்சி தர்றார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. போக போக இதுவும் புரிஞ்சுப்பாங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று, ஹிந்துக்களில் மலையாளிகளில் ஓணம்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டுறாங்க.
அந்த ஓணம்ன்றது மகாபலி சக்கரவர்த்தி இல்லையா, அவரோட நினைவு இல்லாத பண்ணுறாங்க. அவர் இறந்து போயிடுவார், அவர் வந்து கேட்டிருப்பார் என்னுடைய நாள். அவர் பெரிய அரக்கன் ஆக்சுவலாக. மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்க வருஷம் வருஷம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம், நாங்களும் ஓணம் கொண்டாடுறோம். அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம், இந்த ஓணம் நாளில் மகாபலி சக்கரவர்த்தி வந்து மலையாளிச ஊர் ஃபுல்லாக உலகத்தில் இருக்க எல்லா மலையாளிச பார்க்க வருவார். சின்ன குழந்தைங்க எது சொன்னால் நம்ம இல்லையா. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணாங்க, மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்பா மகாபலி எப்போ வருவார், அப்பா மகாபலி எப்போ வருவார், அதில் வராரு வந்துட்டுருக்காரு. அப்போ குழந்தைங்க மத்தியானம் சாப்பிட்டோன்னா தூங்கும் இல்லை, சின்ன குழந்தைங்க தானே. அப்போ நான் அவனை சொன்னேன், நீ தூங்கு, அவன் வந்தால் நான் எழுப்புறேன். குழந்தைங்க டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்தாங்க. அப்போ கேட்டாங்க, மகாபலி வந்தாரான். ஆ வந்தார், அப்பயும் என்னை எழுப்பலை, நீ தூங்கிட்டு இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. எங்கே வராரு மகாபலி, நம்ம அப்படி சொல்கிறோம் குழந்தைங்க. நமக்கு ஒரு வயசு பக்குவெல்லாம் வரும்போது புரிஞ்சுக்கிறோம், மகாபலின்னு ஒருத்தர் வரப்போகிறது இல்லை, பார்க்க போகிறது இல்லை. இதே தான் சாண்டா கிளாஸும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு தாத்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் வராரு நம்புகிறாங்க. எல்லோரும் நம்பியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவே வாங்கி வச்சுருவாங்க, பொருள் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருவாங்க. தூங்கினோடனே அவங்க தூக்க பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. குழந்தைங்க எழுந்துப்பாங்க, எழுந்தோடனே இது கேட்டால் சாண்டா கிளாஸ் வந்து கொடுத்துட்டு போனாருன்னுவாங்க. அந்த அந்த வயசில் குழந்தை நம்பும். இந்த குழந்தைய பெருசாக வரும்போது அந்த அவங்க குழந்தைக்கு இதே மாதிரி சாண்டா கிளாஸ் கொடுத்தான்னு சொல்லு, கதை சொல்லு. இதுதான் உண்மை. சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் இல்லை, இந்த மகாபலின்னு ஒருத்தர் வந்துட்டு போகிறதும் உண்மை இல்லை. அப்போது காட்சிகள் ஏற்படுத்துறது பரமாத்மா சொல்கிறாரு, நான் என் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்னு சொல்கிறேன். மகாபாரதத்தில் என்ன பண்ணுறான் அர்ஜுனன், அந்த கதை தான். அதுலேயும் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம்லாம் சொல்லியும் அவன் கேட்கல, அவன் நம்பிக்கையே வரல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, விஸ்வரூப காட்சி கொடுக்குறாரு. அதான் நம்ம சாட்சாத்காரம் சொல்கிறோம். அதே மாதிரி மகாபாரத யுத்தத்தில் திருதராஷ்டிரர் இருக்கார், போர் நடக்குது. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறோம், விதுரன் வந்து கேமரா மாதிரி ஒரு காட்சி தெரியுது, போர்க்களமே காட்சியாக தெரியுது, அதை பார்த்து சொல்கிறார். அது சாட்சாத்காரம் தான், அது அது மாதிரி காட்சியாக கிடைக்குது, அதை பார்த்து சொல்கிறார். சரியா, இங்கே கூட 36 பரமாத்மா வந்து இந்த லேக்ராஜ்ன்ற பெரிய ஒரு உடம்புல வந்து தான் இந்த நாலேஜ் சொல்கிறார். அப்போ லேக்ராஜுக்கு தெரியணும்ல, அவர் ஒரு திருப்தி படுத்தணும்ல. அப்போ பரமாத்மா 2-3 காட்சி காட்டுறார். அதில் ஒரு காட்சி என்னென்னா, இவரே சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனாக இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு காட்சி கட்டுறார், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் விநாசத்தினோட காட்சி கட்டுறார், உலகப்போர் 3 நடக்கும்போது எப்படி உலகத்தில் பாதிப்பு நடக்கும் இந்த காட்சி கட்டுறார். அப்போ ரேகராஜ் சொல்கிறாரு, அதாவது இன்றைக்கி பிரம்மான் சொல்கிறவர் சொல்கிறார், எனக்கு இந்த காட்சியை காட்டாதீங்க, எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. கரெக்டா. இப்போது இந்த ட்ராமா முடிகிற கடைசி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரி சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மா, அதாவது லேக்ராஜ் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் அது பிரபலமாக காட்டுறாங்க, உலகத்தில் வேறு எல்லா இடத்துலையுமே ஜோதிஸ்வரூபமான சிவனை மட்டும்தான் வச்சுருக்காங்க, இந்த பிரம்மா ஃபோட்டோ வைக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஏன் அந்த ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னு. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மக்களுக்கு இந்த பிரம்மாவோட சாட்சாத்காரம் கிடைக்கும். அவங்க கனவுலாம் தோன்றுவார், யாரா அந்த தாத்தா, யாரா இந்த தாத்தா வந்து போகிறாரு. அப்போ நியரஸ்ட் சென்டருக்கு வருவாங்க, அப்போ இந்த நாலேஜையும் கற்றுப்பாங்க, புரியுதுங்களா. இந்த சாட்சாத்காரம்ன்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கீ அவர் தான் வச்சுருக்கார், இந்த சாவி அவர் தான் வச்சுருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சார் நீங்கள் பெரிய சிவபக்தன்னு சொல்கிறீங்களே, சிவன் தான் கடவுள்னு சொல்கிறீங்களே, ஒளி புள்ளியாக இருக்காருன்றீங்களே, சாந்தி தாமதத்தில் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் ஏன் அந்த காட்சி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. முடியாதுங்க, அந்த பவர் எனக்கு தரலைங்க, எனக்குன்னு இல்லை, பிரம்மகுமாரி யாருக்குமே தரல, உலகத்தில் யாருக்குமே தரல. கடவுள் சொல்ல, நான் கடவுள், நீங்கள் என் குழந்தைங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு சக்தி டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அது என்கிட்ட இந்த பவர் இருக்குது, இதை நான் யாருக்கும் தர்றதே இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் யாராக கேட்டாங்கன்னா உடனே ஜிம் பூம்பா பாருங்கள் இப்போ சிவன் தெரியும் அப்படின்னு என்னால் காட்ட முடியாது, என்னால் இல்லை பிரம்மகுமாரில் யாராலையும் காட்ட முடியாது, அது நடக்காத காரியம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒருத்தருக்கு சாட்சாத்கார கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து முருகனோட ஐ மீன் சிவனோட காட்சி பார்த்தேன், என் ஃப்ரெண்டு வந்து முருகனோட காட்சி பார்த்தாரு. இப்போ நிறைய பேருக்கு அவங்கவுங்க காட்சி கிடச்சிது, இதனால் என்ன ஆச்சுங்க, மோட்சம் கிடச்சிச்சா இல்லை, அது கிடையாது. இது ஒரு அனுபவம், அதோடு நிறுத்திக்கணும். அதை பற்றி நான் இப்போ பெருமையாக சொல்லிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகிறது இல்லை. நான் கர்மாதீதம் அடையணுன்னா நான் என்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையாக்கு சிவனை நினைவு செய்தால் ஒழிய, அந்த பாவத்தை அழிக்காத ஒழிய, நான் கர்மாதீதம் ஆக முடியாது. சாட்சாத்காரம்
ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி, ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரி. அதை தவிர சாட்சாத்துக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ காட்சி கட்சிச்சுனா நான் பெரிய பக்தன், கடவுள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்காரு, எனக்கு நிறைய பக்தி பண்ணியிருக்கோங்க, அதனால் காட்சி கிடைக்குதுங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன ரூபத்தில் பரமாத்மாவை பார்த்தீங்க அந்த ரூபத்தில் காட்சி கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் சாட்சாத்காரத்தினுடைய விளக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாராவது கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் போடணும்னு வச்சுக்கலாம், 100,000 லைக் வர வைக்கிறது, யூடியூப்பில் போட்டால் நிறைய வியூஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி டெக்னிக் யாராவது தெரிஞ்சால் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நானும் ஐடி கன்சல்டன்ட் தான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஊரில் என்னென்னலாம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நான் ட்ரை பண்ணுறேன். இதோட பெட்டர் ஐடியா இருந்தால் யாராவது சொன்னீங்கன்னா அது முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.